தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி என்று. ஆழ்வார் எம்பெருமானுடைய துவாதச நாமங்களை திருநாமங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். அதுல போன பாசுரத்தில் தீமணம் கெடுத்தாய் உனக்கேன் என் செய்கேன் என் சிறீதரனே அப்படின்னார். தீமணம் கெடுத்தாய், அதாவது தீய மனதை, விஷம் கலந்த, விஷம்னா விஷயாந்தரங்களிலே இருக்கக்கூடிய மனதை கெடுத்தாய் உனக்கு நான் என்ன செய்வேன் சிறீதரனே அப்படிங்கிறார். அதனுடைய தொடக்கமாக இப்பொழுது ஸ்ரீதரன் சிறீதரன் அப்படிங்கிற திருநாமத்தை அனுபவிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து சொல்றார், எம்பெருமானான கிருஷிகேசனே, ஸ்ரீதரனே, செந்தாமரைக்கண்ணனே, இரவும் பகலும் அப்படி இந்த மாதிரி சொல்லி 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 கண்கள்ல நீர் ததும்ப அப்படியே சுழன்று அப்படியே பெருமூச்சு அப்படி உஷ்டமான காத்த அப்படி அப்படி நாசித்வார வழியா வருது. இப்படி சொல்லி சேர்ந்திருக்கிற பாவங்களையெல்லாம் தொலையும்படி செய்து ஆனந்தம் மட்டும் அப்படியே பெறுகிறது, க்ஷணந்தோறும் அப்படி கூடிண்டே வருது. அப்படி நினைக்கிற மாதிரி என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சாயே எம்பெருமானே, இதுக்கு நான் என்ன உபகாரம் செய்ய முடியும், இதுக்கு நான் செய்யக்கூடிய உபகாரம் தான் என்ன அப்படின்னு ஸ்ரீதரன் அந்த திருநாமத்தை சொல்ல வரும்பொழுது ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், எல்லா திருநாமங்களும் ஆயிரம் திருநாமங்களும் அதற்கு மேற்பட்ட திருநாமங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதையெல்லாம் ஒரு திருநாமமே கொடுக்கக்கூடிய அளவு ஆகும். ஆனா எம்பெருமானை தியானிக்கின்றவர்கள், திருநாமம் சொல்கின்றவர்கள் ஏதோ ஒரு அல்ப பலனுக்காக, சுகத்துக்காக, சந்தோஷத்துக்காக தியானிப்பது கிடையாது. எம்பெருமானார் கூட அஷ்டாச்சர மந்திரத்தை திருக்கோட்டியூர்ல ஆசையுடையோருக்கெல்லாம் அனுபவிக்க சொன்னாலும் அத பல பேர்கள் அற்ப விஷயங்களுக்காகவும், என அவர் சொன்னது பெரிய மோட்சத்தை அடைவதற்கு, பரமபதத்தை அடைவதற்கு, எம்பெருமான் திருவடியை சேருவதற்காக சொன்ன உயர்ந்த நோக்கத்துக்குடைய திருமந்திரம். ஆனா அந்த திருமந்திரத்தை சொல்லி அல்பமான விஷயங்கள், அழிந்து போகக்கூடியது, நிலையில்லாதது, துளைக்க வேண்டிய அல்ப சுகங்களை பெற்றுக்கொண்ட நிறைய நிறைய பேர்கள் விளைந்ததுனால எம்பெருமானால் எதற்காக இத உபதேசம் சொன்னாரோ அதனுடைய நோக்கம் இல்லாமல் போகக்கூடிய நிலைமையும் வந்தது. அப்போ இந்த திருநாமங்கள்ல இன்னென்ன விஷயங்களுக்காகங்கிறது கிடையாது, ஆனா அந்த திருநாமமே அவனை அடையக்கூடிய உபாயமாக அனுபவிப்பதுதான் ஆழ்வாருடைய உத்தி. அதுதான் அவனை அடையக்கூடியதுக்கு, அதுக்கு எம்பெருமானையே உபாயமாக பற்றுவது சாஸ்திரங்கள்ல வேறு விதமா சொன்னாலும் அதற்கு நோக்கம் வந்து எம்பெருமானே அடையறதுக்குங்கிறதுனால அதை ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா எம்பெருமான் வந்து பரகத ஸ்ரீகாரமாக நம்மை ஆட்கொள்ள வேணுங்கிறது இருந்தாலும் அவனை அடைவதற்காக இது செய்வதனால இது வந்து தவறு கிடையாது. ஆண்டாளும் பாவை நோம்பி இருந்தால் மற்ற சாஸ்திரங்களில் எம்பெருமானை அடைவதற்காக அவள் பாவை நோன்பு மட்டுமல்ல காமனையும் அவள் அங்கே எம்பெருமானுக்கு தூதாக அனுப்ப சொன்னாள். இதெல்லாம் செய்வது எம்பெருமானை அடைய வேணுங்கிற பேருக்காகத்தானே, அதனால இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை மாதிரி எம்பெருமானை அடைவதற்காகவே திருநாமத்தை ஆழ்வார் நமக்கு சொல்றார். அந்த வகையில் இவர் பாசுரத்தில் சொல்றார், சிறீதரன் செய்யதாமரை கண்ணன் என்றென்று இரா பகல் வாய்வெறி அலமந்து கண்கள் நீர்மல்கி
வெம் உயிர்த்து உயிர்த்து மறி ஈய தீவினை வாழ இன்பம் வளர வைகள் வைகள் இரீ உன்னை என்னுள் வைத்தனை என் இருடிகேசனே அப்படின்னு அவர் திருவாய்மொழியில ஆழ்வார் சொல்றார். இதுல போனவாசுரத்துல நமக்கு இது ஸ்ரீதரங்கிறதுக்கே ஒரு இதை சொல்லிட்டா, தீமணங்கெடுத்தாய் உனக்கேன் செய்கேன் என் ஸ்ரீதரனே அப்படின்னு. அந்த தீமணம் கெடுத்தாய் அப்படிங்கறத இங்க மரிய தீவினை மாள இன்பம் வளக அப்படின்னா, பட்டர் இந்த பாசுரத்துக்கு இந்த வரிகளுக்கு அவர் வியாக்கியானம் சொல்லும் போது சொல்றார், எம்பெருமானை தீவினைகள் மாள அப்படிங்கிற மாதிரி மரிய தீவினை மாலைன்னா பாவங்கள் எல்லாம் போகிறதுக்காகங்கிறது இதுல சொல்லல. அப்ப என்னத்துக்கு சொல்றாருன்னா, எம்பெருமானை பிரியாமல் இருக்கக்கூடியது. அப்ப எம்பெருமானை பிரிந்தாலே அது பாவம், பிரிஞ்சாமல் இருப்பதுதான் பாவம் செய்யாமை. அப்போ பட்டருடைய கருத்துப்படி தீவினை மரிய தீவினை மாலை அப்படிங்கிறது எம்பெருமானை பிரிகின்ற தீவினைகள் தீமைகள் இல்லாமல் இன்பம் மட்டும் வளர்றது. அந்த இன்பமும் எப்படி க்ஷணநேரம் க்ஷணநேரம் அப்படி கூடிண்டே வருது, அப்படியே அப்வர்ட்ஸ் கிராப்ஸ் அப்படின்போம் இல்லையா, அது மேல் நோக்கிய பயணமாக இன்பம் அப்படியே வளர்ந்துட்டே போறது. அப்படி வளர்ற போது என்ன ஆகும், பெருமாள் திருநாமம் மட்டும்தான் நிலைச்சு நிற்கும் மனசுல. அவனுடைய ரூப கல்யாண குணங்கள் அவனுடைய லீலைகள் தான் நிலைச்சு நிற்கும். அதனால ஆழ்வார் ஸ்ரீதரன், அத ஸ்ரீதரன் சொல்றோம் இல்லையா, அது தமிழ்ல ஸ்ரீதரன் அப்படிங்கிறார். அந்த ஸ்ரீதரன்கிற திருநாமத்தால எம்பெருமானை பிரியாமை அப்படிங்கிற இன்பம் வளரும். பிரிகின்றது அப்படிங்கிற அந்த தீவினை அழியும். அப்போ இன்பம் மேலும் மேலும் வளர, அதாவது எம்பெருமான் நெருக்கலிலே அவன் திருவடி பக்கலிலேயே இருக்கக்கூடியதான பேரின்பத்தை தரக்கூடியது அந்த இந்த ஸ்ரீதரன்கிற திருநாமம். அப்படி நம் மனசுக்குள்ள அவன் திருநாமம் இன்பத்தை பேராக கொடுத்துண்டே இருக்குமா, ருஜி கொடுத்துண்டே இருக்குமா. அதனால ஸ்ரீதரன்கிற திருநாமம் எம்பெருமானுடைய பிரியாமையை கொடுக்கிறது. அப்படி பிரியாமை இருக்கிறதுனால இன்பம் வளர்ந்துண்டே போகிறது. கள்ளழகர் பாசத்தை சொல்லுவாள்யா, கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளருழிமாயன் மருவிய கோயில். ஒளி வளர்ந்துட்டே போறதுன்னா அப்போ குறைஞ்சிருந்து வளர்ந்ததா, அப்படி கிடையாது. அந்த எம்பெருமான் அங்க இருக்கேங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த பேரொழியானது பல்கி பெருகிக் கொண்டே இருக்கிறது, தேய்வது கிடையாது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதுபோல ஸ்ரீதரன் ஸ்ரீதரன்கிற திருநாமம் எம்பெருமான் இருப்பை மனதிலே நிலைத்து வைக்கும், க்ஷணநேரம் கூட பிரியாமல் இருக்கக்கூடியது. அகலுகிலே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்வான்னு எம்பெருமானை சொல்வது போல நம்மையும் நம் மனத்திலேயும் அவன் பிரியாமல் இருப்பை இந்த திருநாமம் ஸ்ரீதரன் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால நாம ஸ்ரீதரா ஸ்ரீதரா அப்படின்னு சொல்லும் பொழுதே மன இன்பங்களோட அந்த எம்பெருமானை மனசிலே வைத்து அப்படியே நிறுத்தி வைத்தோம். ஆலயத்திலே அவன் விக்ரரூபமாக இருப்பது போல நம் மனசுக்குள்ள ஸ்ரீதரன்கிற திருநாம ரூபமாக அவன் அங்கே எழுந்தருளி நமக்கு அனுகிரகம் செய்வதாக ஆழ்வார் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். அதனால ஸ்ரீதரா 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 அடியேன் அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன் அடியேன் தொலைபேசி எண் 9894063660.